ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசுனா என் பேர் வெற்றி. இந்த ரோட்டில் பறந்துட்டு இருக்கானே இவன் பேர் மாறா. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைங்க, ரைடிங் கியர்ஸ் வாங்கணும், ஃபுல் ரைடிங் கிட் வாங்கணும் அப்படின்னு. அது இப்போதைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளாகவும் வாங்கிடுவோம், கண்டிப்பாக வாங்குவோம். அதுக்கு முதல் படியாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, போய் ஒரு க்ளவுஸ் வாங்க போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, நம்ம பிச்சா போயிட்டு ஒரு க்ளவ் வாங்கணுங்க. அப்புறம் இன்னொன்று, இன்றைக்கி சண்டே, மதுரையில் ஏதோ ஹாப்பி ஸ்ட்ரீட். ஆமாம், முடிஞ்சிருச்சு. 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சானுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சாம்மா. போயிட்டு வந்தவங்க சொன்னது, நான் போகல, நான் தூங்கிட்டேன். போயிட்டு வந்தவங்க சொன்னது நல்லா தான் ஆரம்பித்தாங்களாம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சான். இடையில காப்பராவை கூட்டிட்டானுங்களாம், அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். கடை பேனர்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களாம், அங்கே போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்களாம், அதனால் ஹாப்பி ஸ்ட்ரீட் எண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே காலவாசலே வந்துட்டேன். நம்ம 2023 இருக்கோமா, 2024 23 இருக்கோமா, இதில் இருக்கோம்னே தெரியலையே. ஐயோ, 2023 தான் இருக்கோம். இன்னும் 24 வர்றதுக்கு 99 days இருக்குங்க. இப்போ என்னோடய டார்கெட் என்னென்னா, 99 days 10K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். இப்போ எவ்வளோவில் இருக்கேன்னா, 1500 இருக்கேன். சி, 1500ங்கிறேன், 6500 இருக்கேன். 6500 10K போகிறது தான் இந்த 99 நாளில் நான் பண்ணக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போது. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டப்பு டப்புன்னு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோ வரும், நல்ல வீடியோ வரலைனாலும் வீடியோ வரும், பார்த்துக்குங்க. ஐயோ, சுத்தணுமா, இதில் போக முடியாதா? ஓ ஷேட், போகலாம் 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 போகலாம். அன்னை மட்டும் போகலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பேன். போகிறாங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன், நான் மட்டும்தாங்க வந்துட்டுருக்கேன். இந்த ரோட்டில் யாரையும் காணோம், வழி இல்லையோ ஒரு வேளை. ஹோரி ஷிட், ஹோலி ஷிட், எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு திரும்பி தான் போகிறாங்க. பெட்ரோல் பங்க் போகிறவங்க மட்டும் வந்து போயிட்டு போகிறாங்கங்க, ஏன்னா உள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்காக மட்டும் வராங்க. மற்றபடி அங்கிட்டு போக முடியாது. கூட்டம் இருக்கக்கூடாது ஆண்டவா, டிராஃபிக் இருக்கக்கூடாது ஆண்டவா. என்னென்னா, வரும்போதெல்லாம் இங்கே அதிரி புதிரியாக டிராஃபிக் இருக்கும். ஆஹா, பிச்சா பண்ணிட்டோம். ஒரு க்ளவ் வேணும் ப்ரோ. ஆ, எவ்வளோ வருது? 4,650 ப்ரோ. இது 4,500. அதுலேயே ஸ்மெல் இருக்குது. இது 4,650. எல்லா ஹேண்டும் கரெக்டாக இருக்குமா, இல்லை சைஸ் எதுவும் இருக்காதுல்ல? ஹெல்மெட் 5,000 ரூபா, க்ளவும் 5,000 ரூபா. ஓகே, வாங்கிடுவோம். இதில் ஏதாவது ஒன்று நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ, எது நல்லாயிருக்கும்? பிபிஜி ஸ்னெல்லு ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ. எனக்கு ஒரு ஸ்னெல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, வைப்பர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்துச்சு பார்த்தீங்களா, பூமியானு கலந்து வரும்போது நிறைய யூடியூபர்ஸும் நிறைய ரைடர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பிராண்டு தான் ஸ்னெல்லு. அதில் ஒரு மாடல் இருக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இதில் போட்டிருக்கிறப்போ உள்ளுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுதுல, இதில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், அதில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். வேணால் ஒன்று பண்ணுங்கள், இதில் ஒரு பீஸும் அந்த கையில் இன்னொரு பீஸும் போடுங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுவோம், அட் த சேம் டைமில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த கை இதில் உங்களுக்கு ரெண்டு ஃபிங்கர் இந்த மாதிரி ஸ்டிச்சாக வரும், இதில் உங்களுக்கு அப்படி இருக்காது. ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த வெளியில் வர இந்த லைனரு இதெல்லாமே இதில் மாறி இருக்கும், இதில் மாறி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு மோரலெஸ் ஒரு க்ளவுஸுக்கு என்ன இருக்கணுமோ ப்ரைமரியாக எல்லாமே சிம்லராக தான் இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இது உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வருது ப்ரோ. அது வந்து உங்களுக்கு வந்து டக்ட் வித் ஏர் வெண்ட்டோடு வருது, ஆனால் ஏர் வெண்ட் கிடையாது, ஏர் வெண்ட் கிடையாது. கை வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உள்ளுக்குள்ளே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வேர்க்குது இப்போ போடுறதுக்கே. ஏர் வென்டிலேஷன் இருக்க மாதிரி வேறு ஏதாவது பீஸ் இருக்கா ப்ரோ? மொத்தத்துக்கு க்ளவுஸில் இப்போதைக்கு டாப் லீடிங்னா இது ரெண்டு மட்டும்தான். ரைனாக்ஸு மற்ற பிராண்ட்லாம் சொல்கிறதுலாம் வந்து எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ப்ரோ. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு வாரண்டி கிளைம் பண்ணோம், இதை ஏதாச்சும் ஒன்றா கூட சர்வீஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை ப்ரிஃபரபிளே கிடையாது. இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சர்வீஸில் என்ன விஷயம்னாலுமே ஈஸியாக உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன் உடனே உடனே. ஓகே ஓகே, இதவே எடுத்துக்கிறேன் ப்ரோ. இதை எடுத்துக்கிறீங்களா? ஆ ஓகே ப்ரோ. இது ரைடராக உணர வேண்டிய தருணம் ப்ரோ. எப்படி ப்ரோ,
ஆசை இருக்கா? இப்போ எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ ஃபீல் ஆகுது? இந்த கிரிக்கெட் விளாடுவோம்ல, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டுட்டு டக்குன்னு கையில் க்ளவுஸ் எடுத்து மாட்டிட்டு விளாடும் போது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு இப்போ. எனக்கே தெரியல. ஓகே போக போக பழகிரும் போல. க்ளவுஸ் மட்டும் வாங்கலங்க, இன்னும் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு வீட்டில் போய் காட்டுறேன். கையில் க்ளவுஸ் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, ஆனால் என்னென்னா ஒரு மாதிரியாக இருக்குது. நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கையை அமுக்க முடியாமல். போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ இந்த க்ளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4800. இல்லை இல்லை இல்லை, 4650. எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது என்னன்னு காட்டுறேன். இது வந்து 4650 ரூபாங்க இந்த க்ளவு. கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. நானே 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்கன்னு தான் பார்த்தேன். ஆனால் போய் இந்த மாதிரி க்ளவை பார்த்து போட்டு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு வாங்கிடுவோம் அப்படின்னு. சரி வாங்கிட்டோம். பயப்படாதீங்க, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, இன்னொரு ஒரு பொருள் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு. இதுதான், இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே இப்படி போட்டு இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்க கண்டிப்பா. அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்.